ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ பெரம்பலூர் பக்கத்தில் ரஞ்சன்குடின்னு ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இவ்வளோ தான். ஆனால் அந்த கோட்டையை பற்றி ஒன்றுமே தெரியாது, தெரியாமல் போய் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி தெரில. ஸோ இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட வந்தோம். ஸோ நம்ம ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்தில் தான் இருக்கோம். ஸோ அவனை கூப்பிட்டாச்சு. ஓகே கைஸ், மற்றதை மோட்டோ வளவில் கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ கைஸ், நம்ம இப்போ போக வேண்டிய தூரம் இன்னும் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மொத்தம் 40 கிலோமீட்ரு. ஸோ இப்போ ஒரு 15 கிலோமீட்ரு 20 கிலோமீட்ரு வந்துட்டோம், இன்னொரு 20 கிலோமீட்ரு தான். ஸோ வந்து அந்த கோட்டையை வந்து நாங்கள் டெய்லிக்கு காலேஜ் போகும்போது காலேஜ் பஸ்லேருந்து பார்ப்பேன். பா தூரத்துலேருந்து பார்க்க ரொம்ப பெருசாக சூப்பராக இருக்கும். ஸோ வந்து இப்போ தான் முத முறை உள்ளே போகலான்னு ஒரு பிளானு. ஒரு 2 வாரமாகவே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், சரி போகலாம், ஒரு வீடியோவும் போகலையே இன்னும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதான் கைஸ், கிளம்பியாச்சு. அப்புறம் வந்து ரொம்ப நாளாக வீடியோ வேறு போடல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா காலேஜ் வேறு திறந்துச்சு. சரியாக வந்து கொஞ்ச நாளைக்கு கைஸ் கொஞ்ச நாளுக்கு வந்து என்னால் ஒழுங்காக வீடியோ போட வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். ஸோ வந்து காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அப்படியே கண்டினியூஸாக வீடியோ போடலாம். ஸோ அப்பயும் உங்கள் சப்போர்ட் தாங்க. அண்டு வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ கூட வீடியோ போடணும்னு நினச்சேன். சரி, காலேஜ்லேயும் 4 நாள் லீவ் விட்டாங்க, ஸோ 2 நாள் வேஸ்ட் ஆகிட்டேன். அண்டு 2 நாள் பார்த்தீங்கன்னா நான் நோம்பு கைஸ், அதாவது வந்து ஃபாஸ்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஃபாஸ்டிங் இருக்கிறனால சரியாக வந்து ஒன்றும் அந்தளவுக்கும் வீடியோ போட முடில. அண்டு காலேஜ் இருக்குது, அதனாலையும் வீடியோ போட முடில. சரி, நானும் சரி ஒரு மாதம் வீடியோ போடவேனா பார்த்துப்போம் என்ன நடந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ வந்து நம்ம ஊர்லேயுமே நான் தான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், தெரிஞ்சவங்கலாம் இல்லை, இது நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் வந்து நம்மளை மாரி வண்டி வார்பிங் ஸ்டிக்கர் பண்ணி வச்சுருந்தார். அந்தமாரி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நான் அன்றைக்கி ஒரு நாள் விருதானம் போனோம். ஸோ நம்மளை மாரியே ஃபுல்லாக இதே கலரு இதேமாரி வண்டி, பிளாக் வண்டி தான். ஸோ இதேமாரியே பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நான் வண்டியை பார்த்தேன், பட் ஆனால் அவங்க என்னை பார்க்கல. ஒரு கடை ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன் கடைக்கு. இது வந்து ஒரு பூஸ்டாக எடுத்துக்கிட்டு சரி நானும் வீடியோ போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ டைமே இல்லை. ஸோ இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்கு, போயிட்டு வீடியோ போடலான்னு கிளம்பிட்டேன். ஓகே கைஸ், ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தோன்னா தொழுதூர் வந்துட்டோம். ஸோ தொழுதூர் பஸ் ஸ்டாண்டு, தொழுதூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும் கைஸ், 10-15 இருக்கும். அம்மா இங்கே பார்த்துவாங்க, யாரோ ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்க, ஏதோ நம்ம யூடியூபர் தான். ஸோ வந்து டிடிஎஃப் தான் போட்டிருந்தாரு நினைக்கிறேன். ரோடு கிராஸ் பண்ணுவாங்க ஒருத்தவங்க, அந்த சைடு பார்த்துட்டு போனாங்க. ஆனால் அவங்க வர்றது ஒன் வே, அவங்க வண்டி வர சைடு பார்க்காம ஆப்போசிட் சைடை பார்த்துட்டு போவாங்க. ஸோ அந்தமாரி தான் இங்கே எல்லோரும் பொதுவாகவே கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். ஸோ கேட்குதான்னு தெரில, இருங்க. ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லோ சிசி பைக்கில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக மிரர் இருக்கணும். ஸோ மிரர் இல்லாட்டி நீங்கள் லோ சிசி வண்டி வந்து ஒரு இந்தமாரி பைக்குக்கான கொடுத்துருக்க இடத்துல பொறுமையாக ஓட்டிகிட்டு போகிறது தான் சேஃபு. ஸோ வந்து ஹை சிசி பைக்காக இருந்தால் நடுவில் பூந்து ஓட்டிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிரர் இருந்தாலும் ஓகே தான், ஏன்னா மிரர் இருந்தால் அடிக்கடி பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் அடிக்கடி வந்து ஹைவேல திரும்பிட்டு இருக்க முடியாது, ஏன்னா கண்ணு மிக்கிற நேரத்தில் இங்கே இந்தமாரி இடத்துல தான் ஆக்சிடென்ட்ஸ்லாம் அதிகமாக நடக்கும். ஸோ இதுதான் நம்ம ரைடோட ஃபஸ்ட்டு டோல்கேட்டு. ஆனால் ஒரே ஒரு டோல்கேட் தான் இருக்குது, ஒரு டோல்கேட்டு. இது வந்து பெரம்பலூர் ஹைவே டோல்கேட். ஓகே, கண்டிப்பாக இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ரஞ்சன்குடி காடு கிட்ட வந்துட்டோம். ஸோ போர்டு பார்த்துக்குங்க, இன்னும் 1 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர் பையா, இன்னும் 1 கிலோமீட்டர் போகணும். ஆனால் எப்படி போகணுன்னு தெரில. ஸோ இப்படி தானே இருக்கு. ஓகே, பின்னாடி யாரும் வரல, முன்னாடி வராங்களே, நம்ம போயிடுவோம். ஓகே கைஸ், இது இவ்வளோ தான் போகணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹெல்மெட்டில் ஃபோன்லாம் விளாக் பண்ணுறதுனாலங்க, ஏன்னா டச் விட்டு போச்சுல, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பண்ணுறதுனால கைத்து வலிக்குது. ஆமாம், முன்னாடி பழக்கமாக இருந்தது. ஸோ இப்போ கொஞ்சம் கழுத்துலாம் அதிகமாகவே வலிக்குது. எப்படி நேராக தான் போகணுமா? ஆ, அங்கே தெரியுது. அப்போ இது ரெண்டா எப்படி போகலாம்? சரி, நம்ம போகிறதா ரூட்டு. ஆ, இப்படி தானே இருக்கு. வண்டி இங்கே நிப்பாட்டிட்டு போமா? ஓகே, நிப்பாட்டிட்டு தான் போகணும். ஆமாம், அப்படி தான் வண்டி இங்கே நிலையில் நிற்கட்டும்.
வண்டி உள்ள எடுத்து போலாமா? உள்ள எல்லாம் எடுத்து போக முடியாது. வண்டி உள்ள எடுத்து போலாமா? இங்க வண்டியா நிக்கணுமா? ஓகே, உள்ள ஓட மாட்டாங்களா? ஸோ வண்டி வந்து உள்ள அலோடு கிடையாது. ஸோ வந்து உள்ள நடந்து தான் போறோம். ஸோ அந்த ரூட்டை பாருங்க. ஓகே, இது வரைக்கும் வந்தது இல்லை, ஃபஸ்ட் டைம் வரும். இவ்வளோ பக்கத்துல இருந்து இத்தனை நாள் இங்கே வந்ததே இல்லை, இப்போ தான் வரும். ஸோ ஓகே, உள்ளே போயிட்டு காட்டுறேன் எப்படி இருக்கு நான். என்ட்ரன்ஸ் கேட்டு கேட்டு மூடி இருக்கு. ஸோ சைடில் சின்னதாக என்ன கோட்டை போயிருக்கியா? ஓ, அருந்ததி படத்தில் ஒரு கோட்டை மாரி இருக்கான். ஸோ சைடில் வந்து சும்மா குளத்துக்குங்க. இது பாருங்களேன், இப்போ இதே குளமாக இருந்தால் இப்போ இந்த இடத்துல நடந்து போகிறப்போ ஒரு என்ன சொல்கிறது, நெஜமாலுமே ஒரு கோட்டைக்குள்ளே அரண்மனைக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும்லடா. இங்கேயும் ஃபுல்லாக தண்ணி, இங்கேயும் ஃபுல்லாக தண்ணி, நடலை மட்டும் நம்ம நடந்து போனால் செம்மையாக இருக்குங்க. பட் ஆனால் இதெல்லாம் ப்ராப்பராக இது இல்லையாத்துக்கு, மெயின்டெனன்ஸ் இல்லை. ஸோ அங்கே அந்த ஆடு மணிக்கிறவங்க கட்டுறாங்க அப்பா கேட்டு பயங்கரமாக இருக்குது. இது சிவன் கோயிலெலாம் போயிருக்கோம்ல, அந்த மாதிரி இருக்கு கொஞ்சம். ஆத்தி இம்மா மாரி சிவரா விக்கி பொஸ்கன் உள்ளேருந்து தான் நாய்க்கி துரத்துனா என்னடா பண்ணுறது. அந்த சின்ன இடம், இங்கே தான் பெரிய வாசப்படி. ஸோ அங்கே ஒரு கோயில் இருக்குது தூரத்தில், ஏமா அங்கே இருக்குது தெரியுதா? கோயிலா பள்ளிவாசலா? பள்ளிவாசல்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே ஒரு பள்ளிவாசல். ஸோ சும்மா அப்படியே இருக்கு. ஏய், வண்டி நான் எடுத்து வந்திருக்காங்க. வண்டி உள்ள விளாட இல்லைன்னு என்ன? இது இது க்ளவுஸ் க்ளவுஸ். இவங்க பராமரிக்கிறவங்கன்னு நினைக்கிறேன். வர்றோம் சி, பூலாம் இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆமாம் ஆமாம், வெளில வந்து சும்மா சிக்க மாட்டேங்கிறா. இந்த சைடு சூப்பராக இருக்குங்க, பச்சை பசேன்னு. ஓகே, அவங்க எப்படி வண்டி வச்சுருக்காங்கன்னு பார்த்தா அவங்க தான் இங்கே பராமரித்து பார்த்துக்குறவங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா லைட்டாக படிக்கட்டு மாதிரி இருக்கு. ஸோ அங்கங்கே உட்கார இடத்துக்கு ஒரு மரமும் ஒரு சேர் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. நல்லா கைஸ், அண்ணாந்து பார்த்தாலே அவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படி. ஆ, இது ஒரு மூணு லேயராக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ரெண்டு மசூதி பள்ளிவாசல்ஸ் இருக்கும், அப்புறம் கோயில் இருக்கும்னாடா. இது வந்து ஆட்சி வந்து ராஜாக்கள் வந்து ஃபஸ்ட்டு ஏதோ முஸ்லீம் ஆண்டதாகவும் அப்புறம் இந்து ஆண்டதும் அப்புறம் ஒரு முஸ்லீம் ஆண்டதும் அப்படி தான் என்னமோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆ, ஏதோ அன்னி வரும்போது வீடியோ பார்த்தேன், வீடியோ பார்த்து கொஞ்சோண்டு பார்த்தோம், அதில் ஒன்றும் புரியல. ஓகே, தான் புரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். அத்தி தெரியாமல் ஃபாஸ்டிங் வச்சுட்டு வந்துட்டோம் போல் கைஸ். இப்பயே தண்ணி தான் அடிக்குது, இருங்க கேமரா. அது என்ன மச்சது, சின்னொண்டு கோயிலா இது? இது அந்த அண்ணன் ஏறி வைக்கலாம். ஹலோ கைஸ், என்னடா இது, வந்துட்டோம். ஏனி பெல், ஏனி பெல்ல வச்சுருக்காங்க. உள்ளே போதுரா. ஏய், இது அந்தாண்டேருந்து பார்த்தா ஏதோ குளம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்தாண்ட. ஏய் ஆமாண்டா, அந்த வீடியோ அப்படி தான் காட்டினாங்க. இங்கே இங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்கு கைஸ். எப்பா ஃபுல்லாக மொட்டை வெயில் அடிக்குது, சரியான வெயில். பயங்கரமாக இருக்குது. அந்தாண்டது தெரியுதா? என்ன தெரியல மொழி. ஆ, அங்கே பேர் அந்த, ஏ இதுதான்டா, இங்கே ஏதோ கைதிகள் சாவடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ம், அந்த சுரங்க பதிலியாக கூப்பிட்டுட்டு வந்து இப்படிக்காக போய் அங்கே தண்ணி இருக்கும், அதை அங்கேருந்து தள்ளி விட்டு சாவடிப்பாங்க. ஏய் இல்லைடா, அப்படி தான்டா, இந்த இடத்துல ஏதோ கைதிக்கு தண்டனை தருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இக்கி நீ குதிச்சு போகிறேன் சாப்பிட்ற மாதிரி, தண்ணி இருந்தால் குதிக்கலாம். இப்போ மேலேந்து பார்க்கே பயங்கரமாக இருக்குது. ஏய் விழுந்து விழுந்துப்படா, சும்மா இரு. தம்பி கந்தது பார்த்தனா கால் தட்டுது ஏறுற மாதிரி.
இங்க வந்துட்டு இங்க பாருங்க ஹார்ட்லாம் விட்டு வச்சிருக்காங்க. இதாங்க நம்ம பைய பத்தி. இங்க வந்து பாருங்க எப்படி தெரியுது பா. ஏதோ இங்க விக்கி இங்க வந்து பார்த்தா ஏதோ இந்த டைட்டன் கப்பல் இருக்கும்ல அதுக்கு முனையில நிக்கிற மாதிரி இருக்கு. செமையா இருக்கு பா. உள்ள மேல என்னமோ ஏய் மேலயும் வியூ பாயிண்ட் இருக்கு கைஸ். அங்க நம்ம போய் பார்ப்போம் பொறுமையா. ஸோ இந்த வழியாக தான் போன மாட்டுக்கு. அங்கே ஒரு கேட்டு தந்திருக்காங்க. இப்போ ஃபுல்லாக பாருங்க பாறைக்கு மேலே கல், பாறை உடச்சி உடச்சி கல் மாரி கட்டி கட்டியிருக்காங்க. அப்போ பயங்கரமாக இருக்குது. இது எத்தனை வருஷம் பழமையானதுன்னு சொல்லி அந்த வீடியோவில் பார்த்துட்டு சொல்கிறேன். இருங்க வந்துச்சு அது பாடுறோம். மொட்டவே இல்லை வீலுக்கு. எப்போ மொட்டடிச்சு நீ? ஏய் மச்சி மியூசிக் போட்டு எடிட் பண்ணி கொடு. இப்படி அப்பா என்னதான் நம்ம வந்த வழியாக இருந்தாலும் இப்படி பார்க்கும்போது நல்லாயிருக்கு. அங்கே பாருங்கள் அங்கே தெரியுதா பைப் பஸ். ஐயோ க்ளவுஸ் கீழே வந்துச்சு. அங்கே தான் என் ஸ்கூல் பஸ் காலேஜ் பஸ் போகும்போது அங்கேருந்து பார்ப்போம். எப்பயாச்சும் போய் பார்க்கணும்டா இதை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அன்னைக்கு கொல்லிமலைக்கு போனப்போ படிக்கட்டு படிக்கட்டாக இருந்தது. எந்த படிக்கட்டை பார்த்தாலும் இப்போ கொல்லிமலை நான் தான் வருது. இல்லைங்க அப்பயாச்சும் சாப்பிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து ஃபாஸ்டிங். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்கா, அதுமாரி அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குது. ஸோ ஜூம் பண்ணால் உடையும், ஜூம் ஆக மாட்டேங்குது. இதாக இருக்குங்களா? அது ஒரு பள்ளிவாசல், இது ஒரு பள்ளிவாசல். அந்த கோயில் என்னமோ, கோயில் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஆ கோயில் அங்கே நம்ம என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம்ல சின்னொன்று. அப்படி இங்கே வரங்க அடிக்கடி ஏதோ பாம்பு கத்துற மாரி அந்த சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கு. ஏப்பா இது என்னமோ புதுசாக இல்லை, இல்லை பழசு தான் நட்டுக்கு. குளம் வர மாதிரி இருக்கு, தண்ணி கம்மியாக இருக்கு. ஸோ தெரியுது ஆழம் கம்மி தான். ஸோ அங்கே ஒன்று என்னமோ கட்டி வச்சுருக்காங்க, அது போய் பார்ப்போம். இங்கே என்னன்னு தெரியலையே. என்ன சும்மாங்க. பட் ஆனால் டூரிஸ்ட் வரவங்கலாம் பிளாஸ்டிக் பேப்பரு பிளாஸ்டிக் பாட்டிலு இந்தமாரி போட்டு வீணாக்கி தான் வச்சுருக்காங்க. பார்த்தி எப்பா எப்படி இருக்கு? ஏன்னா இது தண்ணி டேங்க் மேலே கட்டி விட்ட மாதிரி இருக்குது. இதுதான் சுற்றி பார்க்குறோம். ஆ சுற்றி பார்த்தாச்சா கிளம்பலாம் வாங்க. விக்கி என்ன இது இதில் இந்த குச்சி விடு. தூரம் போகுதான்னு பார்ப்போம். போ இங்கே வருங்க சும்மா வீடு போகுதான்னு பார்ப்போம். இல்லை இல்லை அப்படின்னா இங்கே ஏதோ வச்சுருப்பாங்க நாட்டுக்கடா. இல்லை அப்படின்னா முன்னாடி என்னமோ இங்கே வச்சிருந்தேன். அதான் இங்கே ஒன்று இது ஒன்று நம்ம ஒன்று நிற்கிறோம் அவ்வளோதான். அங்கே ஒன்று இருக்குது. அங்கே அங்கே வந்து ஒரு சின்னதாக கேட்டு மாரி போட்டு வச்சுருந்தாங்க. இதா அது சும்மா இந்தமாரி ஒரு வியூ பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. ஓகே இப்போ இங்கேருந்து சத்தியமாக வீடியோவில் அந்த அளவுக்கு தெரியலங்க. நானே வீடியோவில் பார்க்குறேன் அந்த அளவுக்குலாம் இல்லை. பட் ஆனால் நிஜமாலுமே செம்மையாக இருக்குது பார்க்க. ஏய் ஏய் இந்தாண்ட ஏதோ இறங்குற மாதிரி இருக்கு. ஓ இப்படி இறங்கி போகிறதா? வாடி இப்படி இறங்கி போவாங்க. கீழே ஏய் கீழே நம்ம கட்டி வச்சுருக்காங்களா? அப்புறம் அங்கெல்லாம் செங்கலெல்லாம் கட்டியிருக்கு. பட் ஆனால் உடஞ்சிருக்கு. மற்ற எனக்கு தெரிஞ்சது அங்கே கொஞ்சம் செங்கல், இங்கே கொஞ்சம் செங்கல், கொஞ்சம் கொஞ்சம் பழைய பழைய செங்கல் இருக்கும்ல மெலுசா, அதேமாரி தான் கட்டியிருக்காங்க. ஸோ மற்றபடி எல்லாமே பார்த்தோன்னா பாறை தான். எந்த இடத்தையும் நம்ம பசங்க வருது இல்லைங்க, ஆட்டோ போட்டு விட்டுறாங்க. பாருங்க பாட்டில் பாட்டிலாக கிடக்கு. ஆனால் வரப்போ எங்களெல்லாம் நல்லாவே செக் பண்ணாங்க. செக்னா கை வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணல. என்ன பார்த்து ஹெல்மெட்டுக்குள்ளே என்னது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஹெல்மெட்டுக்குள்ளேங்க க்ளவுஸு அப்படின்னு சரி கிளம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே ஒரு கோயில் இருக்குது வெளில. ஓகே
இது வரங்க சவுண்ட் விட்டே பயமுறுத்துது. பயங்கரமான ஆளா இருக்கே. ஏய் விக்கி எங்க போற? இதுக்கு நடுலயும் ஒரு கட்டமா ஓட்ட போட்டிருக்காங்க. அப்பனா இந்த கட்டமா ஓட்டைக்கு ஒருவேளை அது மாரி கல்லு போட்டு ஏதாச்சும் ஓப்பன் ஆகுமோ? விக்கி ஏதாச்சும் இங்கேயும் ஒரு கட்டமா ஓட்ட இருக்கா? அங்கேயும் கட்டமா ஓட்ட இருந்ததா? ஒருவேளை கல்லு கில்லு ஏதாச்சும் நவுத்துனா கல் நவருமோ? ஏ அப்பா குளத்துக்கான வியூ பாயிண்டுங்க. என்ன வர்றது என்னமோ இருக்கு, அழகாக கட்டி வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள் வாத்து போய்கிட்டு இருக்கு அங்கே, தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் லைட்டில் தைரியம் அடிக்கிறேன். என்னாமாச்சு அப்பா? ஆனால் போயிருக்காங்க யாரோ. ஏன்னா யாரும் ஆனால் அடிக்கடி போயிட்டு போயிட்டு வர மாதிரி அந்த ஒத்தையடி பாதை மாரி போட்டிருக்கு. ஸோ கீழே ஃபுல்லாக இதுதான். இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற மக்கள் அடிக்கடி வருவாங்களாட்டுக்கு. அப்புறம் கீழே கேட்டு போட்டிருக்காங்க கோட்டையை சுற்றி கிரீன் கலரில். அதான் இவங்களாம் போட்டிருப்பாங்க. ஏன் அப்பா செம்மையாக இருக்குங்க. ஆ எனக்கு தெரிஞ்சு உண்மையாலுமே இதில் ஏதாச்சும் கல் போட்டால் நம்ம வந்து எதை கேட்டு திறக்க மாட்டேங்க ஒன்றும் தெரில. சரி வாங்க கீழே ஒரு சுரங்க பதமாரி ஒன்று பார்த்தேன். அது என்னங்க பார்ப்போம். இந்த இடத்துல படிக்கட்டுலாம் போட்டுருக்காங்க. விக்கி என்னடா ஒரே ஒரு க்ளோஸ் தான் இருக்கு. ஓ இது வந்து சுரங்க பாதை வந்து அவங்க கீழே போகிறதுக்கு போட்டு வச்சுருக்காங்க வீட்டுக்கு. இங்கே போனோம் அவங்கதான் இங்கே போயிட்டேன். ஆனால் எல்லாத்துக்கும் பூட்டு பூட்டியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து அங்கே ஒன்று இங்கேயும் பாருங்கள் தேவையில்லாத சரக்கு பாட்டிலுக்கெல்லாம் கிடக்கு. என்ன சொல்கிறேன்னு தெரில. இந்த வழியாகவும் இங்கே பசங்க வந்து ஏறி உக்கிறவங்களாட்டுக்கு வழி மாரி இருக்கு. இந்த சவுண்டு கேட்குதா அவங்களுக்கு? ஆ இல்லையா கேஸ். இப்போ ஒரு பெரிய பிரச்சனை, இதுக்குள்ளே தான் ரெண்டு க்ளவுஸ் போட்டு வச்சுருந்தேன். ஸோ ஒரே ஒரு க்ளவுஸ் தான் இருக்குது. எங்கே போச்சுன்னு தெரில இன்னொன்று. ஐயோ வந்த இடத்துல இதுவரை தேட விட்டாங்களே. சரி நம்ம போயிட்டு எங்கே கிடக்குன்னு பார்த்துட்டு வரேன். எங்கே காணும்னு நினச்சி கீழே வந்துட்டுருக்கோம். இது மேலே இருக்குது கைஸ் ஒன்று. இப்போ தான் எடுத்தேன். ஏப்பா சுத்தமாக முடியலங்க. ஹலோ கைஸ், இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இந்த கோட்டை வந்து கிபி 14வது நூற்றாண்டில் வந்து கட்டியிருக்காங்க. விஜயநகர பேரரசால் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் 17வது நூற்றாண்டில் வந்து யார் ஜாகின்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இதை ஆக்கிரமிச்சிட்டார். அதுக்கப்புறம் இங்கே ஒரு வார் வேறு நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே ஒரு வார் வேறு நடந்திருக்கான், வாலிகொண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார் நடந்திருக்கான். ஆனால் பக்கத்தில் வாலிகொண்டாபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. எது இதா? இந்த ஊர் தானா? அப்பயே அதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. வாலிகொண்டான்னு வார் நடந்திருக்கு, அதனால தான் வாலிகொண்டாபுரம்னு ஊர் வச்சுருப்பாங்களோ இல்லை நினைக்கிறேன். வாலிகொண்டான்னு சொல்லிட்டு வார் நடந்திருக்கு ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சு படைக்கும். என்னடா எப்படி போகிறதே வெளியில அப்படி போனோம் எப்படி அப்படி அதுக்கு மேலே ஏறி என்ன பண்ண போகிற? சாகச வீடியோ பண்ணலான் இருக்கார் உங்கள் அன்சாரி. கடைசியாக ஒரு தடவை பார்த்துக்குங்க காட்டுறா. இங்கே போடுறா என்னது அந்த அப்படியே வீடியோ காட்டு. கல்லில் என்ன கல்லிலே கத்திச்சுங்களே. ஆமாம் இங்கே கத்தி சிம்பிள்லாம் போட்டிருக்காங்க. ஒருவேளை இப்படி தான் கத்தி அந்த காலத்தில் தயாரிச்சிருப்பாங்களோ? கத்தி தயாரிக்கிறதுக்கு வெட்டி வச்சுருப்பாங்க. அது வந்து சண்டை வந்தோடனே ஐயோ மாப்பிள்ள வந்துட்டாங்க ஓர ஓர ஓர. ஏய் செம்மையா இருக்கு. அப்படியே இருக்குடா இந்த ஒரு சில அந்த புடிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஆனால் கத்தி வெயிட்டாக இருக்கு. இதெல்லாம் பார்க்காதீங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒருத்தர் நம்ம போய் தான் எழுதி வச்சுருக்கான். இங்கே ஓட்டோட்டையாக இருக்குது என்னன்னு தெரியல. என்னென்னமோ புதுசு புதுசாக இருக்குது. ஏய் ஒருவேளை இதுக்குள்ளே வச்சுக்கிட்டு பாம்பு போட்டு வச்சுக்கிட்டு பீரங்கி பீரங்கி இங்கே போடுறா என்னென்ன பாருங்க என்னென்ன சொல்கிறான் பாருங்க.
துப்பாக்கி வச்சுக்கோங்கடா, என்ட்ரன்ஸ்ல எவனா வரும்போது அப்படியே ஹெட் ஷாட்டம் முத்தம்னு சொல்லுவாங்க. ஏ அங்க போற, ஏன் அதுக்கு தான் அங்கேயும் ஹோட்டல்லாம் இருக்கும் பாரு. ஏன் இதெல்லாம் சொல்றதுக்கு தான் எது நாபர் லாஸ்ட்ல உச்சல தெரியா மூணு நாலு ஹோட்டல் இருக்கும் பாரு. அப்படியே கண்ணு வச்சுக்கோங்க, இங்க என்ட்ரன்ஸ்ல எவனா வந்துட்டானா அப்படியே அடி மட்டர் மட்டர்ல. நம்ம கூட வந்த ரைடர் வந்து பார்த்தோம்னா அவர் ஒரு சாகசம் பண்ண போறாரு. இங்க இருந்து இங்க தலைகீழாகத்தான் குதிப்பாரு. அதான் வந்து அவன் படிக்கட்டு இறங்குறது, நான் தலைகீழாக குதிக்க போறேன் அப்படிங்கிறான். இதுல அந்த காலத்து மன்னர்கள் வரைஞ்ச டிசைனோட நம்ம பசங்க வரைஞ்ச டிசைன் அதிகம். உச்சிலலாம் எழுதி வச்சிருக்காங்க, எந்த இடம் பார்த்தாலும் எழுதி எழுதி வச்சிருக்கானுங்க. அங்க அந்த பாறையிலயுமே ரெண்டு மூணு இடத்துல எழுதியிருக்காங்க, ரெண்டு மூணு இடத்துல ஃபுல்லா. அப்புறம் மேலே கீழே எல்லா இடத்துலையும் எழுதி தான் வச்சுருக்கானுங்க. எப்பா அலும்பு பண்ணுறாங்க இங்கே பாருங்க. நானும் என்னமோ சரி ஏதோ எழுதி தான் வச்சுருக்காங்க, படிக்கலான்னு பார்த்தா ஒரு ஒருத்தம் பேர் பேராக இருக்கு பார்த்தீங்கன்னா. இங்கே பாருங்க, ஒரு கல்லில் சிலை, அப்புறம் டிசைன்ஸ். இது எல்லா கோயிலும் இருக்கும்ல இந்த மாரி பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் அந்த பள்ளிவாசல் மாதிரி இருக்கு. ஆனால் இங்கே சிவன் சிம்பிள் போட்டு அந்த மாடு அந்த இதெல்லாம் இருக்கு. ஓ மேலே இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே இருக்கா மயில், அது மேலே. ஆ மேலே மயிலாம் இருக்கு, மயில் அங்கே ஒரு மயில் ஃபுல்லாக. அப்போ இது கோயில்னு நினைக்கிறேன்ல, இது கோயில், அது வந்து பள்ளிவாசல் அப்படி இருக்கு. இங்கே பாரு அங்கேயும் நம்ம போய் உள்ள வெங்கட்டு நெல்லியாச்சு. அதாங்க இந்த கோட்டைக்கு வந்ததில் என்ன தெரியுதுன்னா, அவங்க வடிவமைச்சதோட நம்ம பசங்க தான் வேற மாதிரி வடிவமைச்சு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹிந்து இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் முஸ்லீம் வாரு வாரு. எல்லா இடத்துலையும் இரும்பு கேட்டு தான் போட்டு வச்சிருக்காங்க ஒரு சேஃப்டிக்கு. பட் ஆனால் எல்லாமே இருக்கு, எல்லாமே சேஃபாக போட்டு எது ஆமாம் இப்போ தான் போட்டிருப்பாங்க. ஏ ஏன்டா அப்போ போட்டிருக்க வாய்ப்பு இல்லையா? தம்பி ஆர்ல பாத்தியா இல்லையா எம்மாம்பீர கேட்டு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் புரியலங்க, எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி ஓட்ட ஓட்டியா இருக்கு. ஒருவேளை வரவங்கள சொல்றதுக்கு தான் வச்சிருப்பாங்க, எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ ஓட்டியாக வச்சுருக்காங்க. வேடிக்கை பார்க்க ஒருவேளை வேவு பார்ப்பாங்களே, அது என்னது யாராச்சும் வராங்களா என்ன பண்ணுறாங்கன்னு. இங்கே என்னமோ இருக்குடா, அப்போனா அங்கேருந்து ஒரு கல்லை எடுத்துட்டாங்களாட்டுக்கு, உள்ளே ஜெல்லி ஜெல்லியாக கொட்டியிருக்கு இல்லை. ஆமாம் ஒரு கல் எடுத்துருக்காங்க அப்போனா. இதோ இங்கே இருக்குது, இங்கே பாருங்க. இதுக்குள்ளே நம்ம பையில குடிச்சிட்டு பாட்டில் போட்டு வச்சுருக்காங்க ஃபுல்லான பாறை. அம்மாடியே பயங்கரமாக இருக்கே. இது என்ன கோயில் உனக்கே தெரியலையா? உள்ள ஒரு கோயில் இருக்கு, இந்த சிவனாங்க உடச்சி வச்சுருக்காங்க, சிவன் உடஞ்சி கிடக்கு. இது என்ன லிங்கம்னு சொல்லுவாங்களா? லிங்கம் ஓகே. ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம், ஸோ உட்காந்துட்டு இப்போ அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குது, ஸோ அதை போயிட்டு அது உள்ளே எப்படிலாம் இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ஸோ அப்படியே வீட்டு கிளம்ப வேண்டியதான். போமா, யூஸில் தான் இருக்காது. அதான் நினைக்கிறேன், ஏன்னா இன்னும் யூஸ் பண்ணுறாங்களா இதை? ஓ வெள்ளிக்கிழமை மட்டுமா? ஓகே ஓகே. கேஸ் அதான் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் மதியம் தொழுவாங்க கட்டுக்கு. ஸோ இது இன்னும் கரண்டில் யூஸில் தான் இருக்குது அப்போனா. ஸோ பாருங்கள் பின்னாடி ஏதோ வழி மாரி இருக்குது உங்கள் இடத்துல. ஆக்சுவலாக பழசாயிருக்கு, ஸோ அவங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு மட்டும் அப்படியே லைட்டாக பூசி பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அங்கே ஒரு ரூம் மாதிரி இருக்குது, ஸோ அது ஒரு வழி தான் நினைக்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே ஓகே, இடம் செம்மையாக இருக்குது.
யாராச்சும் ஃப்ரீயா? பக்கத்தில் நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ பாருங்க, நம்ம வரும்போது கூட்டம் இல்லை, ஸோ இதுன்னு தெரில. இப்போ நான் அதிகமாக கூட்டமாக இருக்காங்க. ஸோ காத்தோட்டமாக இருக்கிறதுக்கு 4-5 வழி மொத்தம். ஓகே சார்ண்ணா. ஓகே, அப்புறம் வந்து இந்த இடத்துல சும்மா குளம் மாதிரி இருக்குது, தண்ணி அழுக்காக தான் இருக்குது, பட் ஆனால் பார்க்க செம்மையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குங்க. ஸோ வந்த வேலை முடிஞ்சிச்சு. ஸோ எல்லாத்தையும் நல்லா பார்த்தாச்சு, இடம் நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் இப்போயுமே வந்து கவர்மெண்ட்டு மெயின்டெனன்ஸில் தான் இருக்குது. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் நல்லா இருந்தால் சூப்பராக இருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா செடி எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தா கொஞ்சம் பார்க் மாதிரி மாற்றினாங்கன்னா கொஞ்சம், ஆமாம், பார்க் மாதிரி மாற்றினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நல்லாயிருக்கு, எங்கள் யாருக்காச்சும் வர டைம் கிடச்சா வந்துடுங்க, முக்கியமாக வந்து மதிய நேரத்துலலாம் வந்துடாதீங்க. வந்தால் ஈவினிங் டைமில் வரும்போது நல்ல புன்னகையோட வந்துட்டு முடியலை. இல்லைங்க, இப்போ கொஞ்சம் ஃபாஸ்டிங் வேறு இருக்கேன், ஸோ அதனால தான் லைட்டாக வேறு நிறைய படிக்கிட்டு வேறு இருக்குது ஏறி. ஆமாம், யாரும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னா இப்போ நல்ல தூரம் மேலேருந்து கீழே ஏறி ஏறி இறங்கிட்டு வா. ஆமாம், கத்தி இடத்துல ஒன்றும் குத்த தேவையில்ல, போடா போயிட்டு நல்ல தூரம் படிக்கிட்டு இறங்கி இறங்கி ஏறி வா அப்படின்னா போதும். அப்புறம் ஆனால் என்னது கொல்லி ஹில்ஸ் அளவுக்குலாம் இல்லைங்க, ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் கொல்லி மலைலாம் வந்துருந்தீங்கன்னா தெரியுமாடா உனக்கு, 1250 படிக்கட்டு ஏற விட்டாங்க. ஸோ ஓகே கேஸ், ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ ஒரு தடவை பின்னாடி காட்டுறேன், பார்த்துங்க. டாட்டா ரஞ்சன் குடியா இருந்தோம். ஆமாம், அங்கே மேலே இருந்தோம். இப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை, ஆனால் இப்போயுமே நிறையா பசங்க வராங்க, பட் ஆனால் எல்லாம் வந்துட்டு அதையும் இதையும் உடைக்கிறாங்க. என்னடா கொஞ்சம் செதுக்குறாங்க. ஆமாம், கல்வெட்டில் செல்ல செதுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வர பசங்க யாராச்சும் வீடியோ பார்த்தீங்கன்னா அதமாரிலாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் ஏன்னா நமக்கு தேவை. ஸோ அதான் தேவை, இதெல்லாம் நமக்கு நமக்கு மட்டும் இல்லை, பின்னாடி வர எல்லாருக்கும். நமக்கு பின்னால் வர சந்தனீன சங்கதினா இருக்குது, அனைவருக்கும் தேவைப்படுகின்ற காரணத்தினால் இது அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, இதெல்லாம் வீடு அறுக்கிற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது, உண்மையாக சொன்னால் அறுக்கிறதுன்னுவில நீ. சரி ரைட்டு, ஓகே கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. நானே அடிக்கடி மறந்துடுறேன், ஏன்னா 10 நாள் வீடியோ போடாமல் என்ன சொல்லணுன்றது மறந்துட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி நன்றி, வணக்கம்.